வெல்கம் டு வண்ணமயில் சத்யா யூடியூப் சேனல். இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க. இது பக்கத்தில் ஒரே ஒரு பூ விட்டுட்டு நீ பாருங்கள். இந்த இடத்துல இந்த விநாயகர் வயிறு பக்கத்தில் இது ரெண்டு பூ போட்டிருக்கோம். இது பக்கத்தில் ஒரு பூ ரெண்டு பூ விட்டுட்டு இங்கே ஆரம்பிங்க. ஆரம்பித்து ரெண்டு பூ போடுங்க. ரெண்டு பூ போட்டுட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வந்து இப்படி வந்து இப்படி மடக்கி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து உள்ள கலர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வயிறு பகுதி போட்டுட்டேன். இது உள்ளே ஃபுல்லாகவும் நான் இந்த ஆரஞ்சு கலர் நூலே கொடுத்துட்டேன். இப்போ வாங்க, இந்த சைடு கை எப்படி போடுறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஊசி கொடுத்துக்கோங்க. பாருங்க, இது பக்கத்தில் ஒரு பூ போட்டுக்கலாம். இப்போ ஆப்போசைடு போட்டாச்சு. அதுக்கு மேலே போட்டுக்கலாம். மூணு பூ போட்டுக்கோங்க. இப்போது அவ்வளோதான், கை முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த கலரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்க்கலாம். வாங்க, கண் போட்டுக்கலாம். இப்போது இந்த கேப் இருக்க இடத்துல ஒரு பூ போட்டுக்கோங்க. கருப்பு கலர் நூலால் இந்தாண்ட ஒரு பூ போட்டுக்கோங்க. கண் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த நூலை முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க, இந்த மாதிரி சிகப்பு நூல் கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொடுத்து எடுத்துருக்கேன். இங்கே கொடுத்து இப்படி ஒரு பட்டை போட்டுட்டேன். ரெண்டாவது அடி வழியாக கொண்டு வந்து இப்படி ஒரு பட்டை, மூணாவது ஒரு பட்டை போட்டுட்டேன். இந்த பாருங்க, இப்படி போடுற பார்க்கலாம். இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. ஒரே சைடு தான், குறுக்கால் தான் கொடுத்து எடுக்கிறோம். இப்போ பாருங்க, இப்படி கொடுத்து பின்னாடி ஆப்போசிட் சைடு இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்து இப்படி எடுத்து உள்ளே போடணும். இது நீங்கள் மூணு பட்டை வேணாலும் போடுங்க, இல்லை நெடுக்க வேணாலும் போட்டுக்கோங்க. நான் நெடுக்க கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போது இந்த சைடு நீட் வாட்டரில் அவ்வளோதான், கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நூலை முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலுக்கு வந்து நான் இங்கே வந்து ரெண்டு பூ தான் போட சொல்லியிருப்பேன். ஆனால் கால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் பிரிச்சுட்டு திரும்ப ஒரு பூ சேர்த்துருக்கேன். ஒரு பூ சேர்த்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். கீழே கொண்டு வந்து அதில் போட்ட மாதிரி தான் மூணு பூ போடணும். இங்கே பாருங்க, கீழே கொண்டு வந்து அது பக்கத்தில் மூணு பூ போடணும். மூணு பூ போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு பூ போட்டிருப்பேன் வீடியோவில், இதில் வந்து ரெண்டு பூ நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டு பூ போட்டு அதுக்கு மேலே மூணு பூ, மொத்தம் நாலு பூ, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து இதெல்லாம் எதுவும் மாற்றலை, இது மட்டும்தான் மாற்றினேன். அதேமாதிரி இந்த வயிறு மட்டும்தான் மாற்றினேன். மாத்தாள் பகுதி போட்டுக்கலாம். இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த ரெண்டாவது பூவில் ரெண்டாவது லைனில் இங்கே இந்த இடத்துல இந்த பூவில் போடணும். இந்த இடம் எனக்கு அருந்துருக்கு. நல்லா போட்டு தான் ஆகணும். நான் பார்த்து பொறுமையாக போகிறேன். இங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரு பூ போட்டேன். இப்போ பக்கத்தில் இன்னொரு பூ போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இதுக்கு கீழே போட்டுக்கலாம். மூணுக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு பூவை சேர்த்து மூணுக்கு போட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் கீழ் பக்கம் அவ்வளோதான். இனிமேல் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ அஞ்சு பூ போடுங்க. இந்த தும்பி கைக்கு நேராக, இதுக்கு நேராக வர மாதிரி உங்களுக்கு எத்தனை பூ வருதோ அத்தனை பூ போடுங்க.
பாருங்கள், இந்த துண்டு கழித்து இந்த பூ விட்டுருங்க. நாலாவது பூ விட்டுட்டு அஞ்சாவது பூ போட்டுக்கலாம். அது போடணும், ஆனால் இப்போ போட தேவையில்ல, அப்புறம் போட்டுக்கலாம். நாலு பூ நான் போட்டுட்டேன், நான் பிரிக்கலை. ஏன்னா துண்டுக்கை வந்து உள்ளே மூணு லைன் வருது, அதனால் நான் கொஞ்சம் கால் பெருசாக போடலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது கீழே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பூ போட்டுக்கோங்க. நான் இந்த கால் கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு அந்த கால் கொஞ்சம் சின்னதாக கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல மேட் அருந்துருந்தா அந்த இடத்த விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த பூ போடுங்க. அடுத்த பூ போட்டுட்டு அப்புறம் வந்து இன்னொரு பூ போடுங்க. இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒரு பூ விட்டுருங்க. இங்கே பாருங்க, அந்த நடுவில் வருது பாருங்க, இந்த ஒரு பூ விட்டுட்டு அடுத்தது போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மேலே இப்போ இதுக்கு ஆப்போசிட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஆப்போசிட் கீழ் பக்கம் பாருங்க, இங்கே ஒரு பூ நம்ம போட்டோம். ஒரு பூ போட்டுட்டு இந்த கால் இப்படி வர மாதிரி, இந்த கால் இப்படி வர மாதிரி வச்சுருக்கேன். இது இப்போ உங்களுக்கு வேணால் இந்த காலை நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போடுறேன். ஏன்னா இது அது போட்டு வச்சுலாம் போட்டு காட்டல, அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக போட்டுட்ருக்கேன். அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு தான் போடுறதா இருக்கு. இங்கேருந்து இதுக்கு ஆப்போசிட்டு, அதுக்கு ஆப்போசிட்டு, இதுக்கு ஆப்போசிட்டு மூணு பூ போட்டுக்கலாம்.
போட்டால் இது ஆப்போசிட்டு. கால் பகுதி முடிஞ்சிருச்சு. நூலாக முடிச்சு போட்டு கட் பண்ணி ஏற்றுக்கலாம். ஏற்றுட்டு இதுக்குள்ளே நீங்கள் எந்த கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது சுற்றியுமே இந்த ரெண்டு காலுக்கும் இந்த கைக்கும் இந்த வயிறு பகுதிக்கும் இந்த மாதிரி கருப்பு கலரில் பார்டர் எப்படி கொடுக்குறது பார்க்கலாம்.